வணக்கம் தோழர்களே, ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயரு, ஸோ அஞ்சு டைப்பு கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிறது. அதாவது இது வந்து சிமெட்ரிக்கல் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். சிமெட்ரிக்கல்னால் சமச்சீரானது, ஒரே அளவிலானது அப்படின்ற அர்த்தம். இப்போ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கேன். இதில் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்குது, ஸோ எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்றத ஒரு க்வெஸ்சனாக இருக்குன்னு வைங்க. இப்போ இதில் நம்மளுக்கு ரோ பாருங்கள், எத்தனை ரோ இருக்குன்னு பார்க்கணும். இதில் ஒன்று, இது ரெண்டு, ரெண்டு ரோ இருக்குது. அதேமாரி காலம் பாருங்கள், இது ஒரு காலம், இது ஒரு காலம், சரிங்களா? இப்போ ரெண்டு காலம் இருக்குது. இப்போ நிறை, இது நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ரோ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு, ரெண்டு இன்ட்டு ரெண்டு, ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்குது. அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாவே நம்ம எத்தனை இருக்கோ, ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர்டு, ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்கொயர். இப்போ ஒன் ஸ்கொயர் என்னது, ஒன்று தான். ரெண்டு ஸ்கொயர் என்னது, நாலு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கும், ஃபைவ் ஸ்கொயர், அஞ்சு சதுரம் இருக்கும். பாருங்கள், இது ஒன்று ரெண்டு மூணு நாலு, இது ஒன்று சேர்த்து அஞ்சு. ஸோ ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது. அதை சிம்பிளாக இப்படி கவுண்ட் பண்ணாமையே இப்படியே போட்டுடலாம், சரிங்களா? ஒன் ஸ்கொயர்டு, டூ ஸ்கொயர்டு, இதை அப்படியே கூட்டி போடுறது தான் ஆன்சரு. இப்போ அடுத்து அதே மாதிரி த்ரீ இன்ட்டு த்ரீ, இதில் பாருங்கள் ரோ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு ரோ இருக்குது, சரிங்களா? அதேமாரி காலம் ஒன்று ரெண்டு மூணு காலம் இருக்குது. அப்போ இது த்ரீ இன்ட்டு த்ரீ அப்படின்னு சொல்லலாம். மூணு ரோ மூணு காலம். இது அதேமாதிரி என்ன செய்ய போகிறோம், ஒன் ஸ்கொயர், டூ ஸ்கொயர், த்ரீ ஸ்கொயர். இப்போ எவ்வளோ இருக்கும், ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான், ரெண்டு ஸ்கொயர் நாலு, மூணு ஸ்கொயரு ஒன்பது. இப்போ டோட்டலாக எவ்வளவு, பத்து. பதினாலு சதுரம் இதில் இருக்கும், சரிங்களா? இதில் வந்து எத்தனை இருக்கும், பதினாலு சதுரம் இருக்குது. இது ஒவ்வொன்றா உட்காந்து எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது, சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. அதுக்கப்புறம் இங்கே பத்து இருக்கும், திருப்பி பதினொன்று இருக்கும், பன்னெண்டு, பதிமூணு, லாஸ்ட்டில் ஒன்று பதினாலு. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, இல்லையா? டைப் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்காது, நாட் ஈக்குவல் டு ரோ காலம். இல்லை, இப்போ பாருங்கள், ரோ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு ரோ இருக்குது, ஆனால் காலம் பாருங்கள், ஒன்று ரெண்டு காலம் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரோ நம்ம பார்த்துனே தெரிஞ்சிடும், ரோவும் காலம் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் எத்தனை இருக்குது, த்ரீ த்ரீ, இந்த இதில் எத்தனை இருக்குது, இந்த காலத்தில் ரெண்டு, த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ். அடுத்து த்ரீக்கு முந்தின நம்பர் ரெண்டு, ரெண்டுக்கு முந்தின நம்பர் ஒன்று, ஓ ரெண்டாக ரெண்டு. அடுத்து ரெண்டுக்கு முந்தின நம்பர், ஒன்றுக்கு முந்தின நம்பர் ஜீரோ, ஐயோ ஜீரோ வந்துடும். ஆறு ரெண்டையும் கூட்டினா என்ன எவ்வளோ வரும், எட்டு. ஸோ அப்போ எத்தனை ஸ்கொயர் இருக்கும்னா, எட்டு ஸ்கொயர் இருக்கும். இந்த இந்த இதில் வந்து எத்தனை சதுரம் இருக்குதுன்னு கேட்டால், எட்டு சதுரம் இருக்கும், சரிங்களா? ஒன்றும் இல்லை, மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இந்த த்ரீயும் இந்த டூ, இந்த டூ அடுத்து ஒன்று, அவ்வளோதான். அது போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஆர்டரில் இப்படி கொடுத்துருக்கேன். த்ரீ டூ ஒன், அடுத்து இங்கே டூ ஆரம்பிச்சோம்னா டூ ஒன் ஜீரோ, இப்படி போகும். ஜீரோ வர எனக்கு படிக்கணும், அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரி அடுத்த அடுத்த இதுலேயே, இதே டைப் டூலேயே அடுத்து ஒரு சம் போகிறேன் பாருங்கள். இதில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், ரோ வந்து பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது, ஆனால் காலம் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த லாஸ்ட் என்னது, நாலு. இந்த லாஸ்ட் என்னது, மூணு. நான் மூணா பன்னிரெண்டு. அடுத்து நாலுக்கு முந்தைய நம்பரு மூணு, மூணுக்கு முந்தைய நம்பரு ரெண்டு, இரண்டா ஆறு. அடுத்து இதுக்குடைய முந்தைய நம்பரு, அதேமாதிரி இதோடைய முந்தைய நம்பர் ரெண்டு. அடுத்து ஒன்று இங்கே ஜீரோ. இது போடணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆர்டராக வரணுன்றக்காக போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கூட்டினேன்னா வர்றது ஆன்சர் பன்னிரெண்டு பதினெட்டு இருபது. இப்போ இருபது ஸ்கொயரு இந்த ஃபிகரில் இருக்கும், சரிங்களா? இருபது சதுரங்கள் இருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு இது போடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், அஞ்சு ரோ இருக்குது, நாலு காலம் இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் இருக்குது ஃபைவ் இன்ட்டு ஃபோர், ஏன்னா இருபது. அடுத்து ஃபோரு, இது த்ரீ, இது த்ரீ, இது டூ, இது டூ இன்ட்டு இது ஒன்று, இது ஒன்று இன்ட்டு ஜீரோ, அவ்வளோதான். நான் மூணா பன்னிரெண்டு, இரண்டு ஆறு, ஓ ரெண்டா ரெண்டு, இது ஜீரோ. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்னால் வரும், இருபது முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு நாற்பது. இப்போ நாற்பது ஸ்கொயர் வந்து இந்த ஃபிகரில் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து டைப் த்ரீ. டைப் த்ரீயில் ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எக்ஸாமில் நிறையா கேட்பாங்க, ரயில்வே எக்ஸாம்லாம் நிறையா கேட்பாங்க. இதை பாருங்கள்,
ஸ்கொயர் குள்ள ஸ்கொயர்ங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே உள்ளே இருக்க ஸ்கொயரில் பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டுக்கு ரெண்டா, ஸோ டூ இன்ட்டு டூ, ரெண்டு ரோ ரெண்டு காலம் வந்துருச்சு. அதே மாதிரி வெளியில் இருக்கிறத பாருங்கள், ஒன்று ரெண்டு, அதாவது ரெண்டு ரோ இருக்குது ரெண்டு காலம் இருக்குது. நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்போ இதுக்கு ஒன்று ஸ்கொயர்டு ஒரு ரெண்டு ஸ்கொயர்டு போடுவோம். அதே மாதிரி இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஃபிகருக்கு ஒன்று ஸ்கொயர்டு ரெண்டு ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ இதுக்கு எவ்வளோ வரும், அஞ்சு இருக்கும். இதுக்கு எவ்வளோ வரும், அஞ்சு இருக்கும். அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு எவ்வளவு, பத்து. அப்போ இதில் எத்தனை சதுரம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மொத்தம் பத்து சதுரம் இருக்கும். சரிங்களா, இப்போ இதே மாடலில் அடுத்து ஒரு சம். இப்போ இதில் பாருங்கள், ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயரு, ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் வந்துட்டாவே உள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பாருங்கள், ஒன்று ரெண்டு, வெளியில் ஒன்று மூணு. அப்போ ஒன்று ரெண்டு எல்லாமே பாருங்கள், ரெண்டு ரோ ரெண்டு காலம். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ரோ ரெண்டு காலம், இதுவும் ரெண்டு ரோ ரெண்டு காலம். ஸோ எல்லாமே ஈக்குவலாக வந்துருக்கு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் வரும். அப்போ அங்கே ஒரு அஞ்சு, அதே மாதிரி வெளியில் இருக்கிறதுக்கு ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் இருக்கும். இப்போ அங்கே ஒரு அஞ்சு இருக்கும், வெளியில் இருக்கிறதுக்கு ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒரு அஞ்சு. அப்போ மூணு ஸ்கொயர் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு மூணு சதுரங்கள் இருக்குது. அந்த மூணு சதுரத்துக்கு அஞ்சு அஞ்சு பார்த்துட்டோம். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும், பதினஞ்சு சதுரங்கள் இருக்கும். சரிங்களா, பதினஞ்சு சதுரங்கள் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான லாஜிக். அடுத்த மாடலில் ஃபோர்த்து டைப்பில் பாருங்கள், ஒரு ஸ்கொயரு வெளியில் இருக்குது, ஸ்கொயருக்குள்ளே இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். இங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரை பாருங்கள், இந்த ரோ பாருங்கள், இந்த ரோ வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி காலம் பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒன்று ஸ்கொயர்டு ரெண்டு ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது எவ்வளோ இருக்கும், அஞ்சு இருக்கும். அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்கொயர், இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு, அவ்வளோதான். இப்போ இதே இதில் வேறு ஒன்று போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, இது நம்ம பாருங்கள் வெளியில் ரோ காலம் வெளியில் இருக்கக்கூடிய இதுலேயே பார்த்துடலாம். ஸோ ஒன்று இது ரெண்டு மூணு நாலு, அதே மாதிரி காலம் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர், ஃபோர் இன்ட்டு ஃபோர்னாவே நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ஒன்று ஸ்கொயர்டு ரெண்டு ஸ்கொயர்டு மூணு ஸ்கொயர்டு நாலு ஸ்கொயர்டு. சரிங்களா, இப்போ எவ்வளவு, ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதினாறு, இட் இஸ் ஈக்குவல் டு முப்பது இருக்கும். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது மட்டும் சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ இது மட்டும்தான் சேர்ந்துருக்கு. அப்போ தேர்ட்டி ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஒன், அப்போ தேர்ட்டி ஒன் ஸ்கொயர் இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா, இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்ததில் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கின்றது அடுத்தடுத்ததில் நான் போடுறேன். தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க.